சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏமா மலர், இன்ஸ்பெக்டர் பேசுனியா? சிவா ராசுவை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா, எந்த தகவலும் தெரியலன்னு சொன்னாரு. என்னம்மா அது? கோளாறான ஆளுகளா இருந்தாலும் இப்படி அடையாளமே தெரியாத அளவுக்கு போற ஆளுகள் இல்லையம்மா அவங்க. அவங்களா போயிருந்திருந்தா எதுவும் தகவல் சொல்லாம போக மாட்டாங்க. எந்த தகவலும் இல்லாம இருக்கிறத பார்த்தா ஏதாவது டிமாண்டுக்காக அவங்களை யாரும் அடைச்சு வச்சிருப்பாங்க. டிமாண்டுக்காக இவங்களை பிடிச்சி அடைச்சு வச்சிருக்காங்களா? இவங்க யாராச்சும் பிடிச்சி அடைச்சு வைக்காம இருந்தா சரித்தேன். என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் சாதாரண ஆளுகளா? இவங்க செஞ்ச தப்பு வெளியே தெரியக்கூடாங்கிறக்காண்டி எங்கேயோ தலைமறைவா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், காலங்காத்தால பேசுகிற பேச்சாது, வேற ஏதாச்சும் உருப்படியான பேச்சு பேசக்கூடாது. ஏப்பா சம்பந்தம், என் மகன் ரோகிணி கண்ணீர் கம்பளையமா புருஷனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, இப்படி பேசுறியாப்பா? அட என்ன, எங்க அண்ணி கூட தான் அழுந்துட்டு அண்ணனை தேடிட்டு இருந்தாங்க. யாராச்சும் வருத்தப்பட்டாங்களா? அந்த ரோகிணி புள்ள அண்ணிய அடிச்சுச்சு. டேய், அவ என்ன அடிச்சான்றதுக்காக அவ வாழ்க்கை எப்படி வேணாலும் போட்டேன்னு அப்படியே விட முடியுமா? என்னக்கா நீங்க லூசுமா பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ சிவாவை பத்தி எல்லா உண்மையும் சொல்லுவான், அந்த பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் தெளிவா விளக்கிட்டு அந்த பிள்ளைக்கே துணக்கி இருப்பான்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போனீங்க. கடைசியில என்னாச்சு? எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே போங்க சொல்லி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருச்சு. சரி, அதோட விட்டுச்சா? என்னமோ புருஷனையும் மாமனாரையும் காணான்னு சொல்லிட்டு வேகமா உடையாந்து என்னையும் காஜாவே அடிக்குது. என்னமோ நான் போய் என் புருஷனையும் என் மாமனாரையும் தூக்கி ஒழிச்சு வச்சிருக்கமே அடிக்குது. சும்மா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கே, மறுபடியும் போய் ஏதோ பண்ணணும்ன்றீங்க. சரி, நீங்க பண்ணுனா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி சரியாயிருமா? சும்மா அதெல்லாம் திருத்த முடியாது, சும்மா தேவையில்லாத வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவ என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்ட சம்பந்தம், அதுக்காக அவ ஆதரவுக்கு ஆள் இல்லாம தவிக்கும் போது சும்மா விட்டுற முடியுமா? சரி, இப்ப என்ன பண்ண சொல்றியா? யாராவது போய் ரோஹிணி பார்த்து ஆறுதலா பேசிட்டு வரணும். யார போ சொல்றியா? இங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, உங்களை பார்த்தா அடிக்க வருது. சரி, உங்க அப்பாவை அனுப்பலாம்னா உங்க அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு சொல்லி அவர் மேலேயும் கோபமா இருக்கு. யார் அனுப்புறது? எல்லாரும் போறா, எல்லாத்திட்டும் சண்டை போட்டுட்டு அக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா யார் போறது? சும்மா தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அண்ணன் போட்டுமே, அவர் ஒருத்தர் தான் என்ன எதுவும் திட்டு வாங்காம கேவலப்படாம மரியாதையா இருக்காரு. அவர் போய் மறுபடியும் கேவலப்பட்டு திரும்பி வரணுமா? சரி, இது உங்க குடும்ப பிரச்சனை, அவரு போறதுன்னா போங்க, இல்லைன்னா என்ன பண்ணிட்டு வாங்க, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் எனக்கு தேவையில்ல, தலைவலிக்குது. ஐயோ, போங்க நீங்க. அண்ணே, நாங்க யார் போனாலும் சரியா வராது. என்ன பார்த்தா அவளுக்கு ஆகாது, என் வீட்டுக்காரை பத்தி இழுப்பா. அப்பாவை பார்த்தா சொத்து பிரச்சனையா சமாதானம் பேச வந்திருக்கீங்களான்னு சண்டை போடுவா. அவ சண்டை போடாத ஆளு நீங்க மட்டும்தான். அதனால நீங்க போய் ரோஹிணியை பார்த்துட்டு வாங்கண்ணே. சிவாவையும் ராசுவையும் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான் கேளுங்க. அப்படி அவ சமாதானமா பேசினானா நீங்களும் அண்ணியை அங்கே போய் தங்கிடுங்க. நான் எப்படிமா? அண்ணே, போங்கண்ணே. சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிப்பா.